Hello friends, welcome back to SL Tamil Mummy Dubai. இன்றையோட புதிய vlogல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இது வந்து ஒரு shopping vlog ஆகத்தான் இருக்க போகுது. நான் வந்து எனக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறதுக்காக போயிருந்தேன். இது வந்து gift center மாதிரி, அதாவது 1 to 10 dirham shop மாதிரி தான். அந்த விலைக்கும் பொருட்கள் கிடைக்கும், அதை விட கூடின விலைக்கும் இங்க பொருட்கள் கிடைக்கும். சோ இது வந்து 1 to 10 dirham shop இல்ல. இதில் வந்து நல்ல குவாலிட்டியான பொருட்களும் நாங்கள் வாங்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் இருந்து க்ளோத்ஸில் இருந்து எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் இங்கே வந்து நல்ல சீப்பாக 1 to 10 திரம் ஷாப்பில் என்னெல்லாம் கிடைக்குமோ அந்த மாதிரி பொருட்களும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டாக பார்த்தது இந்த கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ட்ரே. இது வந்து 10 திரம் 12 திரம் கொஞ்சம் பெரிய சைஸ் எல்லாமே ஒரு 15 திரம்ஸுக்கு இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து நாங்கள் சாமிக்கு ஏதாவது பிரசாதங்கள் வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா அந்த கோல்டு கலர் இருக்கிறதால. அதோடு இந்த செக்ஷனில் இருக்கிறது எல்லாமே வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ். இதில் நிறைய பவுல்ஸ் இருந்தது. அதோடு வந்து நாங்கள் அவனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாமே வந்து பவுல்ஸ். இதில் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணலாம். அதோடு வந்து ரெகுலராக நாங்கள் கிச்சனில் இதில் கிரேவிஸ் கரீஸ் போட்டு வைக்கிறதுக்கும் இருக்குது. கூடவே வந்து மேலே ஏர்டைட் லிட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இருந்து நான் 3 சைஸில் எடுத்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இதில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் 10 திரம்ஸ், சின்னது 7 திரம்ஸ், அந்த மாதிரி இருந்தது. நான் 3 சைஸில் எடுத்தேன். லிட்ஸுமே வந்து நிறைய கலர்ஸில் கொடுத்துருந்தாங்க. நான் ரெட் கலர் தான் எடுத்திருந்தேன். அதோட வந்து லன்ச் பாக்ஸஸ் மாதிரி சின்ன சின்ன பாக்ஸஸ் நிறைய இருந்தது. அதோட நாங்கள் சப்பாத்தி ரைஸ் எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கான அந்த பெரிய பாத்திரங்கள் அதெல்லாமே நிறைய இருந்தது. சீப்பாகவும் இருந்தது. எனக்கு அதெல்லாம் தேவைப்படாததால் நான் சும்மா பார்த்துட்டு மட்டும் இருந்தேன். இது வந்து நாங்கள் லன்ச் கொடுத்து விடுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இந்த நான் பார்க்கக்கூடியது. ஸோ நான் இதில் இருந்தும் ஒரு 3 பவுல் மட்டும் எடுத்துக்கொண்டேன். பார்த்தீங்களா இருந்தால் இது ஃபுல்லாகவுமே அதுதான் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஒவ்வொரு ப்ரைஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது எல்லாம் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கிற ஹாட் பாக்ஸஸ். இது வந்து கொஞ்சம் கோல்டு கலர் அப்புறமாக டிஃப்ரெண்டான கலர்ஸோட சேர்ந்த மாதிரி இருந்தது. குவாலிட்டியும் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் விலை அதிகம். 50 திரம்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100 திரம்ஸ் வரைக்குமே அந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. இதெல்லாமே கெட்டில்ஸ். நான் என்னெல்லாம் வாங்கினேன்றது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். என்னடா இதில் லென்த் அதிகமாயிரும். ஸோ இப்போ நான் ஷாப்பிங் பண்ணுறதை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில்ஸ் மெஷர்மெண்ட்ஸோடு இருக்கும். கேரி பண்ணுறதுக்கும் ஈஸியாக கேண்டில்ஸ் எல்லாமே வச்சு செய்திருந்தாங்க. அதோட வந்து வாட்டர் ஜக்ஸ் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. இதெல்லாமே வந்து வாட்டர் மக்ஸ் தான். இதில் வந்து பிளாஸ்டிக்கும் இருந்தது. கிளாஸ்லையும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இது டேபிள் எல்லாமே நாங்கள் தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த சைட்டில் உள்ளது வந்து பார்த்திங்களா இருந்தால் அந்த பேம்பூ லிட் இருக்கக்கூடிய கிளாஸஸ். இதில் இருந்து நான் ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருந்தேன். அதுவும் கொஞ்சம் ரெக்டாங்கிளாக இருக்கிற மாதிரி. ஏன்னா பட்டர் எல்லாமே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த பேம்பூ லிட் வச்சது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்ன்றதால நான் அதில் இருந்து மட்டும் எடுத்தேன். அதோட வந்து இந்த மாதிரி நிறைய செராமிக் பவுல்ஸும் இருந்தது. இப்போ வந்து ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பக்கம் பார்க்கலாம். இதெல்லாமே பல்சஸ் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான நல்ல உயரமாக இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ். இதுலேயுமே வந்து பிளாஸ்டிக் கிளாஸ் ரெண்டுமே இருக்குது. பிளாஸ்டிக்லேயுமே வந்து 2 வகையான இது இருக்குது. வந்து ஒரு அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியது, நல்ல கிறிஸ்டல் கிளியராக உள்ளே இருக்கிறது தெரிகிற மாதிரி, அந்த மாதிரியும் பிளாஸ்டிக்ஸ் வந்து இருந்தது. இதெல்லாமே வந்து நல்ல சீப்பான விலைக்கு தான். இந்த பெரிய கண்டெய்னரை வந்து 8 திரம்ஸ் 7 திரம்ஸ் இந்த மாதிரி இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதெல்லாமே வந்து ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து நாங்கள் அந்த பச்சை மிளகாய் அதெல்லாமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் விலை 9 திரம்ஸ் நான் காட்டினது. இந்த மாதிரி பாட்டில் ஷேப்ஸ்லேயும் நல்ல ஏர் டைட் லிட்டோடையும் வந்து இருந்தது. இதுவும் வந்து நாங்கள் ஸ்டோரேஜுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பேண்ட்ரியிலையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். இந்த மாதிரி 3 அடுக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸும் இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாகவுமே ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு தனியாக வச்சுருக்குறாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து நாங்கள் காய்கறிகள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் ட்ரே மாதிரி வச்சுருந்தாங்க. ஹேண்டில் இருக்கிறதும் இருக்குது, லிட் போட்டதும் இருக்குது. இருக்குது. லிட் இல்லாமலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் லிட்டோடு இருக்கிறது எப்போவுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இதுவும் வந்து விலை அவ்வளவு இல்லை, எல்லாமே 10 திரம்ஸ் தான். நான் இதில் இருந்தும் எடுத்திருந்தேன். ரொம்பவே அழகான கலர்ஸில் க்ரே கலர், இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷான கலர்ஸில் எல்லாமே இருந்தது. எனக்கு வந்து இந்த சைடில் ரொம்பவே பிடிச்சிருந்தது, வேர்த்தாகவும் இருந்த மாதிரி இருந்தது. இது வந்து மூடியோடு இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். இதில் நாங்கள் கேரட்ஸ், பீன்ஸ் இதெல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும், நீளமாக இருக்கிறதால. ஸோ இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணும்பொழுது எங்களுக்கு ஸ்பேஸும் வந்து சேவ் ஆகும், அதோட மரக்கறிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதோட நாங்கள் மூடியோடு யூஸ் பண்ணும்பொழுது ஸ்மெல் எல்லாம் அதிகமாக வராமல் ஒரு அளவுக்கு வந்து ஹைஜீனிக்காக நாங்கள் ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணலாம். அதோடு வந்து இதெல்லாமே நான் அந்த உப்பு ஜாடி யூஸ் பண்ணுறதுக்காக நான் முதல் தரம் வந்த நேரமே வந்து எடுத்திருந்தேன். அதை காட்டலாமன்னு உங்களுக்கு வந்திருந்தேன். இதில் தான் வந்து நான் அந்த உப்பு ஜாடி எல்லாமே எடுத்திருந்தேன். நல்ல கோல்டு கலரில், அப்புறமாக கோல்டு பிங்க் கலரில் எல்லாமே இருந்தது. அதோட இப்போ வந்து அந்த பம்பு லிட் வச்சு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது. ஆனால் அந்த பாட்டில்ஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு மற்ற பாட்டில்ஸை விட. இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜஸ். நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பிளாஸ்டிக் உங்களுக்கு எடுக்க விருப்பமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக்லேயே வந்து நார்மலாக ரெகுலராக இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, விலையும் வந்து நல்ல ரீசனபிளான ப்ரைஸுக்கு தான் இருந்தது. இப்போ எல்லாமே எனக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் பெருசாக நாட்டம் இல்லை, எல்லாமே வந்து கிளாஸஸ் தான் வந்து நான் இப்போ வாங்குறது. அதோட என்னட்ட இருக்கக்கூடிய பழைய பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் மாற்றிட்டு நான் இப்போ கிளாஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக கலெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த தடவையும் நிறைய கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நான் நிறைய நேரம் செலவிட்டது இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் கண்டெய்னர்ஸ் இருக்கிற பக்கத்தில் தான். அதோடு நான் முக்கியமாக இன்றைக்கி வாங்கணும் வேண்டி இருந்தது ஆயில் டிஸ்பென்சர். நான் முன்னாடியே ஒன்று வச்சுருக்கிறேன். அது கோல்டு கலரில் ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் நான் இங்கேருந்து தான் எடுத்தேன். ஸோ அதே மாதிரி இன்னும் ஒன்று எடுக்கலாமென்று வந்திருந்தேன். ஆனால் வந்து அதில் ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு அதுலேருந்து எடுக்க முடியல. அடுத்த தடவை வரும்போது இருந்தால் எடுக்க வேணும். கிளாஸ் கண்டெய்னர்ஸ் நிறைய வெரைட்டியில் வந்து நிறைய சைஸஸில் இங்கே இருந்தது. இதுவே வந்து நாங்கள் வெளியில் வாங்குகிற விலையை விட இங்கே வந்து குறைவாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா நான் நிறைய வெளியில் ஆன்லைனில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் விலை அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இங்கே வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, சீப்பாகவும் இருக்குது. ஸோ நான் வந்து கொஞ்சம் கிளாஸ் பாட்டில்ஸ் இங்கேயே வந்து எடுத்துட்டேன். இந்த சைட் ஃபுல்லாகவுமே பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த பாட்டில்ஸ் எல்லாம் ஒரு 8 திரம்ஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு செட் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். 8 திரம்ஸுக்கு 8 பாட்டில்ஸ் வர மாதிரி. ஸோ அதெல்லாமே ஆஃபரில் போய் கொண்டிருந்தது. எனக்கு இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாக கிஃப்ட் சென்டர்ஸ், அப்புறமாக 1 to 10 திரம் ஷாப்ஸ் அதை விட எனக்கு இங்கே பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது. ஏனெண்டா வந்து ஒரே இடத்துலையே நல்ல குவாலிட்டியான விலை கூடின பொருட்களும் இருக்குது, 10 திரம்ஸுக்கு உள்ள பொருட்களும் இருக்குது. ஸோ நாங்கள் ஒரே தடவையிலேயே இங்கே தேவையானதை வாங்கி கொள்ளலாம். இதெல்லாமே வந்து சோப் டிஸ்பென்சர்ஸ், அதுவுமே வந்து நல்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. அப்புறமாக நிறைய ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பிளாஸ்டிக் மக்ஸுகள், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் கப் கூட பிளாஸ்டிக்கில் நிறைய சைஸஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்து மேலோட்டமாக உங்களுக்கு இதெல்லாமே காட்டுறேன். இதில் இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஆஃபரில் இருக்கக்கூடியது. ஸோ அதை வந்து தனியாக வச்சுருக்குறாங்க. இதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பிளாஸ்டிக்கில் தான் அதிகமாக இருந்தது. ஸோ இதில் நாங்கள் வந்து ஃபுட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அவ்வளவு நல்லதில்லை, ஆனால் வேறு தேவைகளுக்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். சாக்ஷி வந்து அவருக்கு தேவையான 2 பாக்ஸஸ் எடுத்துக்கொண்டா. இதில் வந்து நான் சாக்ஷியோட பேங்கிள்ஸ், ஜுவல்ஸ் இது இந்த மாதிரி போட்டு வைக்கலாம்ன்ட்டு சரியான எடுத்திருந்தேன். இந்த சைடில் எல்லாமே பார்த்தீங்களா இருந்தால் நாங்கள் பிளான்டிங் பண்ணுறவங்களுக்கு தேவையான அந்த ஸ்ப்ரே பண்ணுற பாட்டில்ஸ், அப்புறமாக வாட்டர் டிஸ்பென்சர் இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சைட். கப் ஹோல்டர்ஸ், அப்புறமாக ட்ராக்ஸ், நாங்கள் வந்து கேபினெட்டுக்கு கீழே ஹேங் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இதெல்லாமே நிறைய இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் பார்த்தேன். அதுவும் கப் ஹோல்டர், டிஷ்யூ ஹோல்டர்ஸ் இதெல்லாமே வந்து கோல்டு கலர், கோல்டன் பிங்க் கலர், சில்வர் கலர் இது 3லையுமே வந்து இருந்தது. எனக்கு வந்து அந்த கோல்டு கலர் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்த மாதிரி இருந்தது. கிச்சனில் வைக்கும்போது ஒரு நல்ல ரிச் லுக்கும் கிடைக்கும். ரோஸ் கோல்டில் இருக்கக்கூடியதும் ரொம்பவே அழகாக இருந்தது. நான் இதில் ஆல்ரெடி 2 பீஸ் வீட்டில் வச்சுருக்கிறேன் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்காக. அடுத்தது வந்து இதெல்லாமே பவுல்ஸ். இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருந்தது. இது வந்து நாங்க lunch box ஆவும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த சைடுல வந்து அந்த full set of storage boxes வச்சிருக்காங்க இது வந்து நாங்க தானியங்கள் அதுல போட்டு வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும் இதுலயும் airtight lid தான் கொடுத்திருக்காங்க இது வந்து 14 dirhams இருந்தது இப்ப 12 dirhamsக்கு வந்து ஆஃபர் போய் கொண்டிருக்குது இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு lunch box அதோடே வந்து வாட்டர் பாட்டிலும் சேர்ந்து வர மாதிரி இதுலயுமே வந்து நிறைய collections இருக்குது நான் வந்து Amazonல இருந்து last time ஒரு box வாங்கியிருந்தேன் அது அதே மாதிரி இங்க கிடைக்குதான்னு பார்த்தேன் ஆனா அதே மாதிரி இல்ல ஆனா சின்ன சைஸ்ல கொஞ்சம் டிஃபரண்டா இருந்த மாதிரி இருந்தது School kids la irundhu office ku pora periyavanga varaikkum use pandradhukana boxes neriya collections ivanga vechirukkranga adhum vandu different sizes la nalla nalla bright colors la kids ku irukudhu appuramanga periyavangalukku light ana shades layum vandu neriya vechirukkranga enakku paakumbodhu rombave pidichirundhathu naan inge irundhum oru box vandu eduthukkonden So, இது எல்லாமே வந்து அந்த மாதிரி boxes இருக்கிற section தான் storage box அப்புறமாக lunch box இது எல்லாமே இருக்கிற section so இதையும் வந்து நான் உங்களுக்கு மேலோட்டமாக காட்றேன் அடுத்து வந்து ஒரு சைடு ஃபுல்லாவுமே வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சிருக்காங்க அதுல வந்து நாங்க பிரியாணி செய்யக்கூடிய நல்ல அடி கனமான பாத்திரங்கள் நிறைய சைஸஸ்ல கிடைக்குது அதுவும் வந்து விலையும் டிஃபரண்டான விலையில ஒவ்வொரு சைஸ்க்கு ஏத்த மாதிரி இருக்கும் அதோட வந்து ஸ்பூன் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு பக்கத்துல வச்சிருக்காங்க ஸ்பூன்ஸ்லயே வந்து நிறைய வெரைட்டிஸ் நிறைய கலர்ஸ் இப்ப கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக அந்த கோல்டன் கலர்லயே வந்து ஸ்பூன்ஸ் நிறைய வந்திருக்கு நான் ஏற்கனவே ரெண்டு கோல்ட் கலர்ல வாங்கி இருந்தேன் சோ இன்னும் ஒன்று இந்த தடவையும் எடுத்துிருந்தேன் இதெல்லாம் வந்து wooden spoon items இது வந்து 8 dirham தான் அந்த full set அதுமே வந்து ரெண்டு கலர்ஸ்ல கிடைக்குது கொஞ்சம் டார்க் ஆன ஷேட்லயும் லைட் ஆன ஷேட்லயும் இதெல்லாம்மே வந்து பூரி கட்டிகள் இதுவுமே வந்து நிறைய டிசைன்ஸ்ல இப்ப வந்திருக்குது சோ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே அதுதான் அதோட வந்து chopping boardமே வந்து நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு விலை எல்லாமே பாத்தீங்கன்னா 15 dirhamsக்கு உள்ளதான் இந்த கடையை வந்து ஒரு வீடியோல ஃபுல்லா கவர் பண்ண முடியாத இந்த அவ்வளவு பெரிய கடை இன்னுமே வந்து காட்றதுக்கு நிறைய இருக்குது நான் வந்து நான் ஸ்டிக் அப்புறமா அயன் பாத்திரங்கள் இருக்க கூடிய பக்கம் இதல காட்டவே இல்ல வந்து அடுத்த வீடியோல தனியா அத செப்பரேட்டா போறேன் ஏடால நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க முக்கியமாக அந்த பிரியாணி செய்யற பாத்திரங்கள் எல்லாம் அத வந்து நான் அடுத்த வீடியோல கவர் பண்றேன் இப்போ வந்து லேட் ஆயினதால நான் ஷாப்பிங் முடிச்சிட்டு பில்லிங்குக்கு போயாச்சு முக்கியமா நான் இந்த தடவை வந்தது இந்த கிளாஸ் கண்டெய்னர் ஜார்ஸ் வாங்குறதுக்காக தான் சோ என்னெல்லாம் வாங்கி இருக்கறேன்னு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் சோ வந்து இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி Subscribe பண்ணி முக்கியமா பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நான் போடக்கூடிய புதிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் அதோட ஏதாவது feedbacks உங்களுக்கு இருந்தா மறக்காம அத கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க Thank you for watching